Hi friends, welcome to our Quicking Time channel. பொதுவாக இன்றைக்கி இருக்க காலகட்ட சூழ்நிலையில் நம்ம வீட்டு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நாம் தின்னக்கூடிய தீனியை கூட பாக்கெட்டில் பண்ணது தாங்க வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பாக்கெட்டில் பண்ண தீனிகளை வாங்கி சாப்பிட்றது அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியமான செயல் இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய அவசரமான சூழ்நிலைக்கு இது ஓகே தாங்க. இருந்தாலும் நாம் எதை நோக்கிங்க அவசரமாக போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. நம்மளை விடுங்க, வருங்கால சந்ததியான நம்ம குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அருமையான சத்தான தீனியை செய்து கொடுக்கலாமே. ஆமாங்க, இன்றைக்கி நாம் கேழ்வரகு மாவை வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான லட்டு தாங்க பண்ண போகிறோம். இந்த கேழ்வரகு மாவு லட்டை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா சூடாகி வந்ததும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவு முந்திரி பருப்பு, ஒரு கையளவு உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. நாம் போட்ட முந்திரி பருப்பும் அந்த திராட்சையும் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமான பின்னாடி நாம் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் மேலும் 2 ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் கேழ்வரகு மாவை இந்த நெய்யோடு சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இது ஒரு 150 கிராம் இருக்குங்க. இந்த மாதிரி மெல்ல மெல்ல கிளறி விட்டு கருக விடாமல் வறுத்தெடுக்கலாங்க. நாம் வறுத்தெடுத்த இந்த கேழ்வரகு மாவை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணலாங்க. நாம் போட்ட நாட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. அந்த நாட்டு சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நாம் இதை இறக்கிட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவோட இதை சேர்த்துடலாங்க. கூடவே நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. ஓரளவுக்கு நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. நாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நாம் கலந்துருக்க அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெளியேறுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான சைஸுக்கு மாவு எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி தயார் பண்ணலாங்க. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா மாவையும் ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு அருமையான ஆரோக்கியமான கேழ்வரகு மாவை வச்சு ஒரு அருமையான லட்டு நாம் தயார் பண்ணிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.